ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக சூப்பரான வடைகறி செய்யலாம் வாங்க. கடலைப்பருப்பு ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். அதோட கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சமாக சோட்டா மாவு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து பால்ஸ் மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு சீரகம் போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு தக்காளியோட கொஞ்சமாக பூண்டு சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன், இதுவும் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். தண்ணி 2 டம்ளர் போல் தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கொதித்த அப்புறம் இந்த பால்ஸை வந்து நல்லா உதுத்து எடுத்துருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க விட்டு எடுத்தால் சூப்பரான வடைகறி ரெடி. இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.